ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெல்கம் வித் இது உங்கள் கேம்ஸ் வேர்ல்டு. மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் கேம்ஸ் வேர்ல்டு. நம்ம என்ன பார்க்கணும்னா, ஸ்ட்ரபிள் காய்ஸில் வின் இப்போ போன வாரம் வந்து நம்ம ஸ்ட்ரபிள் காய்ஸ் சோதனைகள் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஸ்ட்ரபிள் காய்ஸ் வின் பண்ணதை போட போகிறோம். ஓகே, நான் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மேட்ச்சு. டீம் போட்டுடலான்னு பார்த்தோம், டீம் வேணான்ட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக என்னால் வின்னிங் டு ஃபஸ்ட்டே விழுகிறியான்னு பார்த்தா, ஆமாம், ஆனால் நாங்கள் வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், வின் பண்ணிடுவோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய். இது என்னடா, நீ போன வாட்டி வரையில நூம்பு மாதிரி வந்து இந்த வாட்டி என்னத்தையும் மாற்றிட்டு மிஸ்டால் வேணாம் ரொம்ப நேம்ல. ஓகே, ஸ்ட்ரபிள் காய்ஸ் நான் டெட் பை டே எதுக்கு ரெண்டு நாளாக வீடியோ போடலங்கிற ரீசன் சொல்லிக்கிறேன். ஒரு நாள் வந்து எனக்கு வந்து ரொம்ப மூக்கடப்பாகிடுச்சு, என்னால் போட முடியல. ரெண்டாவது நாள் வந்து ஒரு கேம் எத்துறேங்கிற பேரில் எல்லா நெட்டையும் தீர்த்துட்டேன். எனக்கு 1.5 GB தான் ஒரு நாளைக்கு. அந்த கேம் 1.7 GB, அதை ஏற்றுறேங்கிற பேரில் எல்லா நெட்டையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் அன்றைக்கி போட முடியல, இன்றைக்கி நான் போட்டுருவேன் கண்டிப்பாக. இன்றைக்குமே எனக்கு நெட் இல்லை, ஆனாலும் உங்களுக்காக போடணுங்கிற கவலையாது நான் கண்டிப்பாக போட்டுருவேன் இன்றைக்கி. நம்ம சேனலில் இனிமேல் ஒரு நாள் விட்டு விட்டு தான் வீடியோ வரும்ங்கிறத தெரிவிச்சுக்கேன். என்றைக்கு வரும்னு எங்கள் நம்ம சேனலில் சொல்ல முடியாது. நீங்கள் காலையில் செக் பண்ணி பாருங்கள், வரலைன்னா வராது. அடுத்து ஓகே, நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டு ரெண்டாவது ரவுண்டு. இந்த ரவுண்டு ஸ்பின் கோ ரவுண்ட். இந்த இடத்துல நான் காசு முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பாப்போம், பாருங்க பாலே நம்மளை உருட்டி விட்டுருச்சு. எஃப்எஃப் கேம் பிளேங்கிற ஒருத்தவர் வந்து நம்மகிட்ட கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. அப்புறமாட்டி சைலண்ட் சேனல்ங்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீ ஃபயர் பற்றி போட சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க யாரும் அவங்க கால் ஆஃப் டியூட்டி போட சொல்லியிருக்காங்க. போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB தான். அதில் நீங்கள் கேட்குற கேம்னா அதிக எம்பியில் இருக்குது. ஓகே, இந்த தடவை நாங்கள் இப்படி தோத்துட்டோம், அதனால இன்னொரு மேட்ச் போடலாட்டு இன்னொரு மேட்ச் போட்டோம். எனக்கு ஒரு நாளைக்கு 1.5 GB தான், ஆனால் நீங்கள் கேட்குறது அதிக இது, அதனால தான் என்னால் அது போட முடியல. நான் கண்டிப்பாக போட்டுருவேன். நடுவில் வேறு ஆட்ஸ் வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இந்த லெண்டு வரப்போகுது. இல்லை, ஸ்பின் கோ ரவுண்ட் இல்லை, நான் ஜெயிச்சிடலாம். போன வாட்டியே கிட்டதில் வந்துட்டேன், அண்ண தோத்துட்டேன். ஜெயிச்சிடலாம், 16 பேர் மினிட் தான், அதில் கற்றுக்கலாம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் பிளே வந்து என்றைக்கு வரும்னா, நான் சொல்கிறேன் ப்ரோ, அடுத்த வாரம் வந்துடும். சரியா? ஓகேவா? இந்த வாரம் என் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பழைய கொண்டு எடுக்க முடியல ப்ரோ. அதை எடுத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எஃப்எஃப் கேம் பிளேங்கிற உங்களுக்கு நான் போடுறேன். அதுவும் எஃப்எஃப் கேம் பிளே உங்கள் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சைலண்ட் சேனல் ஃப்ரீ ஃபயர், நான் ஏற்கனவே ஃப்ரீ ஃபயர் போட்டிருக்கேன் ப்ரோ, பார்த்துக்கோங்க. அதுலேயும் எல்லாமே ஓப்பி தான் ப்ரோ, ஓப்பி ப்ரோ. ஓகே, என்னடா ஃபுல்லாக அடிச்சு இந்த ரவுண்டில் தோத்தாச்சு. ஓகே, நான் ஜெயிச்சிருவேன். வீராப்பா தோத்துட்டு நம்மளை பாய் எத்தனை பேச வந்து எடுத்து போவேன். இது அடுத்த ரவுண்டு ஃப்ளோர் ஃபிளிப். திரும்ப கொஞ்ச நேரத்தை கட் பண்ணிட்டு விட்டேன். இது ஃப்ளோர் ஃப்ளிப்பு, இதெல்லாம் நாங்கள் ஜெயிச்சு போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம்னு நினைக்கிறேன், ஆமாம், ஃப்ளோர் ஃப்ளிப் தான். இந்த இடம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட். பாருங்கள், நான் தான் ரெண்டாவது ஆளாக போய்கிட்டு, இல்லை இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். இந்த இடத்த பிங்கு வேறு தனமாயிரும். இது இப்போதான் பிங்கு 45 கிட்ட போயிடும். பார்த்தா அது வேறு சுற்றி கீழே பற்றி விட்டுருச்சு. எப்பயுமே ஃபஸ்ட்டு சுற்றின அடுத்த செகண்டே ஓட ஆரம்பிச்சிடுங்க.
அப்பதான் நீங்க போக முடியும் சொன்னீங்கல்ல. இந்த இடத்துல கரெக்டா அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல நீங்க கரெக்டா அந்த பாருங்க, நான் சென்டர்ல குதிச்சாதான் என்னால போக முடியும். நானும் சென்டர்ல குதிக்க ட்ரை பண்றேன், போக மாட்டேது. இதோ இப்போ இந்த இடத்துல பிங்கு இல்லைன்னா படுக்கும். இதோ இந்த இடத்துல பிங்கு இதோ போய், இல்லைன்னா டபுள் ஜம்ப் பண்ணிட்டு போங்க. அப்படி போகலாம், டபுள் ஜம்ப். ஸ்லோவாயிடுச்சுன்னா டபுள் ஜம்ப் பண்ணிடுங்க. இதோ இந்த இடத்துல பாருங்க, எவ்வளோ மூலையில இருந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் அந்த பக்கம் விழுந்துறேன், பார்த்தா அந்த பக்கம் வந்துக்கிச்சு. என்னடா அது, காலை கொடுங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சரி டக்குன்னு திரும்பணும்னு பார்த்தா அது திரும்புகிற மணிக்கே இல்லை. சேர்றா அப்படின்ட்டு டக்குன்னு தெரிஞ்சு போய் ஜெயிக்குமா. ஓகே, இன்னும் அஞ்சு பேர் தான் செலெக்ஷன், அதில் போயிட்டாங்களா போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்காங்க, போச்சுடா அப்படின்னு கரெக்டான இடத்துல கண்ணாடி போட்டு டூல்ல சேர்ந்தோம் பார்த்தீங்களா. பதினாறாவதால திறமை, அடுத்து எட்டு பேர் குவாலிஃபைடு. இதுதான் ரொம்ப கஷ்டமான ரவுண்ட், எட்டு பேர் குவாலிஃபைடு. எனக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் ஆகும், ஏன்னா நம்மளுக்கு சின்ன செல் நெட்டு இல்லை. அதனால் இல்லைன்னா நான் இப்போ நிறையா நெட்டு போட்டு போட்டுருவேன். இப்போலாம் இப்போ என் செல் நெட்டு இல்லை இந்த செகண்டில், அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் ஆகும். ஓகே, இது இதில் நம்ம இங்கே இருக்கோம் மிஸ்டர் வேணாம், இங்கே தான் நிற்கிறோம். பின்னாடி வந்து பாருங்க, ஹா ஹா அப்படின்னு தான் நிறையா பேர் நான் பேசுகிறது காமெடியாக இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. நம்ம எட்டு சப்ஸ்கிரைபர் கொண்டு ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிட்டோம். கீழே என் பிரதரோட சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவனு இதை செய்கிற பொருள் போட்டுக்கிட்டிருப்பேன், நான் ரெண்டாவதால் போயிருக்கேன். இந்த வீட்டுக்கு உபயோகப்படுற செய்கிற போல் இன்னைக்கு கூட அதை வீடியோ பண்ணுங்க, நான் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் எட்டு பேர் அழுத்துறோம் சார், செலக்ட் ஆகிட்டோம். அடுத்து என்ன வரும் நான் கெஸ் பண்ணுவோம். அடுத்து ஹனி ட்ராப் தான் வரும், எப்பயுமே மேக்ஸிமம் ஹனி ட்ராப் வரும், இல்லைனா ஸ்பேஸ் லேண்ட் வரும், இல்லைனா பனி லேண்ட் வரும், இல்லைனா அந்த பைரேட் கப்பல் வரும். இது நாலு தான் வரும், இது நாளையும் தாண்டி வருது. நான் சொன்னேன்ல ஹனி ட்ராப் தானே. ஓகே, இது முன்னாடியே வீடியோ எடுத்துருப்பா, அதனால உனக்கு தெரியும்லாம் சொல்லாதீங்க. இது எனக்கு எல்லாம் எப்பயுமே தெரியும். பாருங்க, ஃபஸ்ட்டே அவுட்டாக எடுப்பேன். அவன் நம்மளுக்கு முந்திட்டு வந்து சீனை போட்டுக்கிட்டு பார்த்தா அதில் மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். ஓகே, இதோ இதுதான் இருக்குது. அப்படியே சுற்றிட்டே இருக்கணும், ஓரத்துலேயே சுற்றணும். நீங்கள் நடுவில் வந்தீங்கன்னா நீ சகப்படுங்கன்னு அர்த்தம், நடுவில் நிறையா இது விழுந்துருக்கும். பாருங்க எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நான் அது கலக அங்கேயே போயிடும், நம்மளை ஒரே தான் லாஸ்டில் பற்றி விட்டுனேன். சரி ஓடுறானே, நானும் ஓடுவேன்டா அப்படின்ட்டு எல்லாத்துலையும் நின்றுக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூச்சு பிடிச்சிட்டு மெதுவாக போகிறோம். பார்த்தா அந்த மரம் மட்டுச்சு எல்லாத்தையும். சரி அப்புறம் போயிடுறா கைப்புள்ள, ஐயோ அவங்க மேலே மேலே அந்த உணவுது அவங்க முக்காவசி தொடர்ந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மூணு செகண்ட் உட்காரு அத்தடி, அவ்வளோ தோத்துருவாங்க. அப்துல் தோட்டேன் இதுக்கெடுத்து ரெண்டு வந்து இவனும் வந்துட்டு அவ்வளோது, இப்போ ஜெயிச்சது இவன் தான் டிராகன் கபி. பை பை காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் கேம்ஸ் வேர்ல்ட்.